Hello everyone, in the video we will Henry Louis Vivian Derozio To India, My Native Land poem. This is a sonnet. Sonnet is 14 lines. 14 lines, la first 7 lines vandhu, problems apathi author solluvaru. Next 7 lines, la solution apathi solluvaru. In the poem, vandhu, eppa write pannirukkaruna British வந்து ஆட்சி செஞ்ச காலத்துல அதாவது British Indians வந்து ரொம்ப ஸ்லேவா பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த காலத்துல வந்து இவர் வந்து poem write பண்ணிருக்காரு My country in thy days of glory past a beauteous halo circled round thy brow and worshipped as a deity the vast My country என்னுடைய நாடே pastல அதாவது கடந்த நாட்களில் நீ எவ்வளோ வல்லமை பெற்று செழிச்சிருந்த ஆனால் இப்போ ஏன் நீ இப்போ வந்து இப்படி இருக்க அதாவது இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணுறாங்க இந்தியன்ஸ் வந்து அடிமைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறாரு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா இருந்த செழிச்சிருந்த இப்போ ஏன் அடிமையாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கடவுளுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் மாதிரி தெரியும் இல்லை ஒரு பின்னாடி ஒரு லைட் தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து பிரைட்னஸோட இருந்த இப்போ அந்த பிரைட்னஸ் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு ஆத்தர் கேட்குறாரு அதாவது இந்தியாவை இந்தியா ஒரு நிலமாக இருந்தாலும் அதை நாங்கள் எல்லாம் ஒரு கடவுளாக தான் வணங்கிட்டுருக்கோம் வேர் இஸ் தட் க்ளோரி வேர் தட் ரெவரன்ஸ் நவ் பிரிட்டிஷ் நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருக்காங்கல்ல ஸோ அதனால் உன்னோட மகிமை மரியாதை எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாரு தி ஈகிள் பினியன் இஸ் செயின்டு டவுன் அட் லாஸ்ட் கழுகோட ரெக்கையை வந்து செயினில் கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா அதனால் வந்து பறக்க முடியாது இல்லையா ஸோ இந்த இடத்துல ஈகிள் அப்படிங்கிறது இந்தியாவை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஈகிள் அப்படிங்கிறது இந்தியா மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு இந்தியாவை கட்டி போட்டுட்டாங்க அப்படிங்கிறத அதாவது ஈகிளை வந்து கட்டி போட்டுட்டாங்க ஸோ இந்த இடத்துல ஈகிள் அப்படிங்கிறது இந்தியா ஸோ இந்தியாவை வந்து கட்டி போட்டுட்டாங்க அதாவது இந்தியாவை சிறப்பிடிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு அண்ட் க்ரோவ்லிங் இன் தி லோலி டஸ்ட் ஆர்ட் தோ அந்த ஈகிளை கட்டி வச்சுட்டா பறக்க முடியாமல் மண் தரையில் அப்படியே புரளும் அப்படியே புரண்டு புரண்டு ஃபுல்லாக வந்து அந்த பேர்டே வந்து அந்த ஈகிள் வந்து ஃபுல்லாக அழுக்காயிரும் மண் தரையில் புழுதி இதெல்லாம் வந்து அழுக்காயிரும் ஸோ இந்தியாவையும் பிரிட்டிஷ் கட்டி போட்டிருக்கிறதால அதனால் இந்தியா இப்போ அழுக்கு பிடிச்சிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கன்ஃபியூஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தை மின்ஸ்ட்ரல் ஹாஸ் நோ ரித் டு வியூ ஃபார் தி தை அப்படிங்கிறது யார் மின்ஸ்ட்ரல்ங்கிறது சிங்கர்ஸ்னு அர்த்தம் தி THEE அப்படிங்கிறது யூ அப்படின்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி எல்லாம் உன்னுடைய அதாவது இந்தியாவோட பெருமைகளை சிங்கர்ஸ் எல்லாம் பாடுவாங்க ஆனால் இப்போ யாரும் வந்து உன்னை பற்றி எழுதவோ பாடவோ முடியாது அதாவது இந்தியாவை பற்றி யாரோ யாரும் எழுதவோ பாடவோ முடியாது ஏன்னா இப்போ நீ பிரிட்டிஷ்க்கு அடிமையாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர் இந்த 7 லைன்ஸும் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு இனி நெக்ஸ்ட் 7 லைன்ஸில் இதுக்கான சொல்யூஷனை வந்து அவர் சொல்கிறாரு Save the sad story of thy misery. Well, let me dive into the depths of time. நம்ம பாரத மாதாவான இந்தியாவோட சோகங்களை வந்து நான் மீட் எடுத்துகிட்டு வருவேன் அதாவது சோகங்கள்லேருந்து மீட் எடுத்துகிட்டு வருவேன் பிரிட்டிஷ் நம்ம நாட்டை ரூல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நாடு ரொம்ப வல்லமையாகவும் புகழ் பெற்றும் இருந்துச்சு அப்பிருந்த காலத்தை நான் போய் எவ்வளோ டீப்பாக மூழ்க முடியுமோ மூழ்கி அந்த அருமை பெருமையெல்லாம் நான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர் And bring from out ages that have rolled. அந்த காலத்தில் நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி காலத்தை உருட்டி எடுத்து அந்த க்ளோரியை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு A few small fragments of those rigs sublime. உன்னோட புகழெல்லாம் துண்டு துண்டுகளாக நொறுங்கி கிடக்கு அந்த புகழை அகெயின் நான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நம்ம நாடு சுதந்திரம் அடையணும் சுதந்திரம் அடைஞ்சால் மட்டும்தான் அந்த க்ளோரியை வந்து நம்ம கொண்டு வர முடியும் ஒரு அந்த புகழை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு விச் ஹியூமன் ஐஸ் மே நெவர் மோர் பிஹோல்டு ஹியூமன்ஸ் எப்போவுமே எதுலேயுமே பெர்மனெண்ட்டாக இருக்க மாட்டாங்க இப்போ ஒரு சண்டை ஒரு போராட்டம் ஏதோ ஒரு வார் நடக்குதுன்னா அதை வந்து கொஞ்ச நாளைக்கு தான் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க கொஞ்ச நாள் தான் அதை பற்றி பேசுவாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயத்த வந்து அவ்வளோக்கா வந்து நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க இப்போ நடக்குதுன்னா கொஞ்ச நாள் நினைப்பாங்க அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு And let the garden of my labor be. Garden அப்படிங்கிறது பரிசு நான் தொலைஞ்சு போன அந்த க்ளோரியை மீட்டுட்டு வரப்போகிறேன் அதுக்கு நீங்கள் எனக்கு பரிசு கொடுக்கணும் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு பாரத மாதா கிட்ட ஹென்றி லூயிஸ் வந்து கேட்குறாரு மை ஃபாலன் கண்ட்ரி ஐ கைண்ட் விஷ் ஃப்ரம் தி என்னோட வீழ்ந்த நாடே
எகெயின் நீ பழைய நிலைமைக்கு வல்லமையோடு எழுந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீ நமக்கு சுதந்திரம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சுதந்திரம் வாங்கினா மட்டும்தான் நீ நமக்கு க்ளோரி கிடைக்கும், பழைய மாதிரி இருந்த நிலைமைகள் வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஃப்ரீடம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு.